திருச்சியில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பகிர்ந்தது தொடர்பாக ஒருவர் கைதாகியுள்ள நிலையில் இந்த பட்டியலில் மேலும் பலர் கைதாக வாய்ப்புள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் அதிகம் பார்க்கும் நகரங்களில் சென்னை முதலிடம் வகிப்பதாக அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று வெளியானது. இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் பார்ப்பவர்களின் பட்டியல் தயாராகி வருவதாகவும் விரைவில் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் திருச்சியில் கிறிஸ்டோபர் அல்போன்ராஜ் என்பவரை போலீசார் இன்று கைது செய்தனர். இவர் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலமாக சுமார் 15 பேருக்கு குழந்தைகளின் ஆபாச படங்களை அனுப்பியுள்ளார். மேலும் மெசேஞ்சரில் தனி குழு ஒன்று அமைத்து அதில் பலருக்கும் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பகிர்ந்துள்ளார். இதனை நீண்ட நாட்களாக கண்காணித்த போலீசார் இன்று அவரை கைது செய்துள்ளனர். அந்த குழுவில் மேலும் சிலரும் வீடியோக்களை பகிர்ந்துள்ளனர். இதனால் அவர்கள் மீதும் போலீசாரின் கண்காணிப்பு வளையம் திரும்பியுள்ளது. இதனால் விரைவில் அவர்களில் யார் அதிகம் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை அனுப்பியுள்ளார்களோ அவர்களை போலீசார் குறிவைக்கலாம். மேலும் இதுபோன்று பல மெசேஞ்சர், வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவைகளில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பகிர்கிறவர்கள் மீதான கைது படலம் தொடரும் என்றும் கூறப்படுகிறது.